Hello friends, I am Dr. Karthik. In the video, we will talk about the depression of the loaded end of a cantilever. This is the TRB physics syllabus, properties of matter unit, elasticity concept. We will talk about the playlist full of TRB physics, properties of matter unit, elasticity related concepts. In our previous video, bending of beams na enna adhe maadhiri expression for bending moment so or beam irukku adu bend aagumbodhu adoda and internal bending moment kana and the expression idu derive pandrathu eppadi ingiradha pathi ella idhe playlist la na enoda previous videos la discuss pannirken and the videos vandha yaradhu paakama irundhinga adha paathittu adukapra indha concept ku vandhinga ungalku innum vandu telivaave puriyum so indha video oda content edha pathiradhu appdi paathinga depression of the loaded end of a cantilever so or cantilever abingiradhu enna engiradha patti first inga na vandu or definition la solliruken cantilever da enna a beam fixed horizontally at one end and loaded at the other end seriya so eppadi appadina pictorially na vandu ungalku represent panni kaamikiren so inga edathula and beam engiradhu irukku so beam na enna engiradha patti enoda previous video la na already discuss panniruken so idu vandu and beam so o a prime அப்படிங்கிறது அந்த பீம் இந்த பீமோட லெந்த் பாத்தீங்க அப்படினா சோ இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கும் அப்படினா l அப்படிங்கிறது இந்த பீமோட லெந்த் சரியா சோ l ங்கிறது இந்த பீமோட லெந்த் சோ இந்த பீமை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா இந்த எண்ட்ல வந்து நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படினா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் சோ இந்த எண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த எண்ட்ல ஒரு வெயிட்ட வந்து ஆட் பண்றேன் சரியா சோ இந்த எண்ட் ஃபிக்ஸ்டா இருக்கு இந்த எண்ட்ல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா ஒரு வெயிட்ட வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் அந்த வெயிட் வந்து கேபிடல் W அப்படினு சொல்லி நான் ரெப்ரசென்ட் பண்றேன் அப்ப என்ன ஆகும் இந்த பீம் வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகும் இல்லையா இந்த பீம் வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகும் சோ எப்படி பெண்ட் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிற பீம் வந்து உங்களுக்கு இப்படி என்ன ஆகுது அப்படினா பெண்ட் ஆகுது சரியா so that in the position வந்து எப்படி உங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா so இது வந்து a அப்படிங்கற பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு so இத வந்து ஆக்சுவலா அந்த பீம் இதுல இந்த எண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல w அப்படிங்கற ஒரு வெயிட்ட வந்து இந்த a பிரைம்ல சஸ்பெண்ட் பண்ணதுனால இந்த பீம் வந்து என்ன ஆயிருக்கு அப்படினா இப்படி பெண்ட் ஆயிருக்கு சரியா இத தான் என்ன சொல்றோம்னா கேன்டிலீவர் அப்படினு சொல்றோம் கேன்டிலீவர்னா ये बीम फिक्स है हॉरिजॉन्टली एट वन एंड इन द एंड ला हॉरिजॉन्टली फिक्स பண்ணி ஆச்சு இந்த எண்ட்ல ஒரு லோட் அதாவது wங்கற ஒரு லோட வந்து நான் என்ன பண்ணி ஆச்சு அப்படினா சஸ்பெண்ட் பண்ணி ஆச்சு சஸ்பெண்ட் பண்ணதனால இப்படி இருக்கிற பீம் வந்து இப்படி வந்து உங்களுக்கு பெண்ட் ஆயிடுச்சு சரியா சோ இப்போ இந்த ஷிஃப்ட் இருக்குலையா ஆக்சுவலா இந்த a பிரைம்ங்கற பாயிண்ட் வந்து இங்க தான் இருக்கு இது வந்து அந்த பீம் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது இப்போ நான் வந்து இந்த வெயிட்ட சஸ்பெண்ட் பண்ணதனால இந்த பீம் வந்து பெண்ட் ஆயிடுச்சு சரியா பெண்ட் ஆகி இந்த a பிரைம்ங்கற பொசிஷன் aங்கற பொசிஷனுக்கு வந்திருக்கு சரியா அத நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கலாம் சோ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு நீங்க இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு எண்ட்ல வெயிட் கொடுத்து நீங்க பெண்ட் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் சோ இந்த a பிரைம்ங்கற பொசிஷன் aங்கற பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு இப்போ ஷிஃப்ட் ஆனதுனால இங்க a பிரைம் டு a இருக்குலையா இந்த தூரம் இத வந்து நம்ம y னு எடுத்துக்கோம் சரியா சோ இத வந்து நம்ம y னு சொல்லி எடுத்துக்கோ. சோ இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற தூரம் வந்து y. இந்த yங்கிறது என்ன அப்படினா அதுதான் வந்து டிப்ரஷன். டிப்ரஷன் அப்படினா இந்த a பிரைம்ங்கற பொசிஷன்ல இருக்க வேண்டியது aங்கற பொசிஷனுக்கு வந்திருக்கு. இந்த மொத்த டிவியேஷன் இருக்குலையா இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற தூரம் அதத்தான் நாம என்ன சொல்றோம் அப்படினா y னு சொல்லி நாம சொல்றோம். இந்த y எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான எக்ஸ்பிரஷனை தான் இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா டிரைவ் பண்ண போறோம் சரியா சோ ஃபர்தரா வந்து இந்த வீடியோல நம்ம ப்ரோசீட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப்க்கு பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதை டாப் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் அதுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஓகே சோ இப்போ இந்த கேன்டிலீவர் இருக்கு இதுல வந்து wங்கற ஒரு வெயிட்ட வந்து போட்டாச்சு சோ போட்டதனால அது பெண்ட் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்றேன் இந்த பெண்ட் போஷன் இருக்குலையா இதுல வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் pங்கற ஒரு பாயிண்ட் அதே மாதிரி q அப்படிங்கற இன்னொரு பாயிண்ட் சரியா
சோ இந்த PQ இருக்கு இல்லையா இந்த PQ இது வந்து एक्चुअली ஒரு பெண்ட் போஷனா இருக்கும் இந்த PQ உடைய அந்த அந்த ஆர்க் லெந்த வந்து என்ன சொல்லணும் அப்படினா DX அப்படினு சொல்லி சொல்லணும் சரியா இந்த PQங்கற பெண்ட் போஷனோட ஆர்க் லெந்த வந்து DX னு சொல்லி சொல்லணும் இந்த Qங்கற பாயிண்ட் இந்த Aங்கற பாயிண்ட்ல இருந்து Xங்கற தூரத்துல இருக்கு என்னும எடுத்துக்கோ சரியா இந்த Qங்கற பாயிண்ட் இந்த Aங்கற பாயிண்ட்ல இருந்து Xங்கற தூரத்துல இருக்கு இந்த PQங்கறது இந்த ரெண்டையர் பீம்ல ஒரு போஷன் அத வந்து நம்ம எடுத்துக்கோம் இப்போ இந்த DX இருக்குலையா இந்த DX வந்து ஒரு கர்வ்டு போஷனா இருக்கும் அப்போ இந்த கர்வ்டு போஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க ஒரு சர்க்கிள் போடிங்கனா அதோட சென்டர் வந்து உங்களுக்கு இங்க கிடைக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படினு சொல்றோம் சரியா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த கர்வ்டு போஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் போடிங்கனா உங்களுக்கு இங்க Cங்கற இடத்துல அதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும் சோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருந்தா சோ இந்த லைன் இந்த லைன் இத நம்ம கேபிட்டல் ஆர் னு சொல்லி சொல்லலாம் இல்லையா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சோ இந்த ஆர்க்க பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் டிரா பண்ணோம்னா அதோட சென்டர் இங்க இருக்கும் சோ இது வந்து ரேடியஸ் சரியா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சோ இது சொல்லியாச்சு இந்த ஆங்கிள் இருக்குலையா இந்த ஆங்கிளை நான் வந்து டி தீட்டா அப்படினு சொல்லி எடுத்துக்கறேன் இந்த ஆங்கிளை வந்து டி தீட்டா அப்படினு சொல்லி எடுத்துக்கறேன் சரியா ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த Qங்கற இந்த எண்ட்ல ஒரு டான்ஜென்ட் வந்து வரையறேன் சரியா அது இந்த இடத்துல மீட் பண்ணும் இந்த Pங்கற இந்த எண்ட் இருக்குலையா இதுக்கு வந்து ஒரு டான்ஜென்ட் வந்து நான் வரையறேன் அது இங்க இந்த லைன்ல ஒரு இடத்துல மீட் பண்ணும் ஆ Pங்கற பாயிண்ட்க்கு ஒரு டான்ஜென்ட் வரையறேன் சோ இது வந்து நான் மேனுவலா டிரா பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டான்ஜென்ட் மாதிரி தெரியாம இருக்கலாம் பட் ஆக்சுவலா இது வந்து ஒரு கர்வ்டு போஷனா இருக்கும் சோ கர்வ்டு போஷனா இருக்கும்போது இதுக்கு ஒரு டான்ஜென்ட் வரையறீங்கனா இது வந்து Tங்கற பொசிஷன்லயும் இது வந்து Sங்கற பொசிஷன்லயும் மீட் பண்ணும் Qக்கு வரையற டான்ஜென்ட் இங்க மீட் பண்ணும் Pங்கற பாயிண்ட்க்கு வரையற டான்ஜென்ட் வந்து இங்க மீட் பண்ணும் சோ மேத்தமேட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியரம் இருக்குது அந்த தியரம் என்ன அப்படினா இந்த சர்க்கிளுக்கு நீங்க ரெண்டு டான்ஜென்ட் வரையறீங்க சரியா Qங்கற இந்த பொசிஷனுக்கும் Pங்கற இந்த பொசிஷனுக்கும் ரெண்டு டான்ஜென்ட் வரையறீங்க இந்த ரெண்டு டான்ஜென்ட்க்கு நடுவுல மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் சரியா இந்த ரெண்டு டான்ஜென்ட்க்கு நடுவுல மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் இந்த டான்ஜென்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கனா தெரியும் இப்போ இந்த ஆங்கிள் இருக்குலையா இந்த சர்க்கிளோட சென்டர்ல மேக் பண்ற இந்த ஆங்கிள் டி தீட்டாவா இருந்தா இதுவும் உங்களுக்கு டி தீட்டாவா தான் இருக்கும் சரியா சோ இந்த ஆங்கிள் டி தீட்டாவா இருந்தா இதுவும் டி தீட்டாவா தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு தியரம பேஸ் பண்ணி வருது சோ இது வந்து உங்களுக்கு டி தீட்டா சரியா ரைட் இப்போ இந்த T2S இருக்குலையா இது வந்து உங்களுக்கு இந்த என்டைர் டிப்ரஷன்ல ஒரு சின்ன பார்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அது dy சரியா சோ இது வந்து dy இந்த T2S இருக்குலையா இந்த போஷன் இந்த மொத்த டிப்ரஷன்ல ஒரு சின்ன போஷனா இருக்கு அத நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படினா dy னு சொல்லி நான் எடுத்துக்கறேன் சரியா சோ ஹோப் வந்து இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பிக்சர் புரிஞ்சா தான் இந்த டிப்ரஷன் கால்குலேட் பண்ற அந்த டெரிவேஷன் வந்து உங்களுக்கு எப்படி வரும்ங்கிறது புரியும் சரியா ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு டபிள்யூங்கிற வெயிட்டை வந்து தொங்க விட்டுருக்கேன் இல்லையா ஸோ டபிள்யூங்கிற இந்த வெயிட்டை வந்து நான் தொங்க விட்டதுனால சரியா இங்கே வந்து ஒரு வெயிட் இருக்கு இந்த கியூங்கிற பொசிஷனில் இதுக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஒன்று அப்வர்ட்ஸில் இருக்கு இந்த டபிள்யூங்கிறது டவுன்வர்ட்ஸ் இருக்கு இந்த கியூங்கிற பாயிண்ட்ல இதுக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸில் ஒரு அப்வர்ட் டிரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் சரியா இதை வந்து நம்ம கப்புள்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த கப்புள்னால வரக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் சரியா எக்ஸ்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் ஸோ இந்த கப்புள் எப்படி வருது இங்கே டபிள்யூங்கிற வெயிட் வந்து கீழ் நோக்கி இருக்குது கியூங்கிற பாயிண்ட்ல இதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து மேல் நோக்கி இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் இருக்கு இல்லையா இதை வந்து ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இங்கே ஃபோர்ஸுங்கிறது இந்த வெயிட் இன்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த கியூக்கும் இந்த டபிள்யூக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அது டபிள்யூ எக்ஸ் சரியா ஸோ எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்ங்கிறது நீங்கள் ஒரு வெயிட்டை தொங்க விட்டதுனால அந்த கேண்டிலீவர் வந்து பெண்ட் ஆகுது ஸோ பெண்ட் ஆகும்போது இந்த எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ இன்டூ எக்ஸ்ன்னு சொல்லி வரும் சரியா ஓகே ஸோ இப்போ நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிரஷன் ஃபார் பெண்டிங் மொமெண்ட்னு சொல்லி ஒரு கேப்ஷனோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் டிவைட் பண்ணியிருந்தேன் அது என்ன அப்படின்னா இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட்
So internal bending moment अभी ग्रह दे सरिया E A K square by R E A K square by R So इधर अपनी बंद चीज़ ग्रह दे नोड़ा இன்னொரு வீடியோல எக்ஸ்பிரஷன் ஃபார் பெண்டிங் மொமெண்ட்ங்கற கேப்ஷனோட இருக்கும் அந்த வீடியோ இதே பிளேலிஸ்ட்ல இருக்கும் சோ அதல நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சோ இந்த இன்டர்னல் பெண்டிங் மொமெண்டும் எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்டும் உங்களுக்கு ஈக்விலிப்ரியம்ல எப்படி இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும் சோ அட் ஈக்விலிப்ரியம் சோ ஈக்விலிப்ரியம் கண்டிஷன்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படினா இந்த இன்டர்னல் பெண்டிங் மொமெண்டும் இந்த எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்டும் ஈக்குவலா இருக்கணும் சோ அப்போ w x equal to E A K squared by R. W x equal to E A K squared by R. इधर ना इंदा R मट्टो इंदा पक्का बच्ची करें. इधर क्या बच्ची करें इंदर इंदा derivation का proceed पन बोलूँ मुझे तेरी हो. So R equal to E A K squared divided by W x. So R equal to E A K squared by W x. अब डी नों दे ना मतलब कर चुके. सरिया. Okay. इंदा R वंदे एक पक्का இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினா இந்த டயகிராம் இருக்குல்லையா சோ இந்த டயகிராமை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்தர் ஆவுது இந்த டெரிவேஷன் வந்து கண்டினியூ பண்ணுவோம் சோ இங்க எழுதுறேன் சோ இந்த போஷன் பாருங்க இந்த PQC இந்த போஷன் பாத்தீங்கனா உங்களுக்கு இந்த DX இருக்குல்லையா DX வந்து என்ன ஆகும் DXங்கிறது R க்கு இருக்கு சோ DX equal to R into d theta சரியா சோ இங்க பாத்தீங்கனா இது R இது d theta இந்த R க்கு இருந்து DX அப்படிங்கிறது R into d theta னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும் சரியா dx equal to R into d theta சரியா ஓகே சோ இப்போ நான் என்ன பண்ணப் போறேன் அப்படினா இந்த போஷன் எடுக்கறேன் சரியா இந்த போஷன் எடுக்கறேன் PTS சோ இந்த போஷன் எடுத்தேன் அப்படினா இங்க இருக்குறது R க்கு இல்லையா dy சோ அந்த dy அப்படிங்கிறது சரியா சோ நான் அந்த dx equal to r d θங்கறது எந்த போஷன் pqc அப்படிங்கற போஷன் சோ pqc சோ இந்த போஷன்ல dx equal to r d θங்கற ரிசல்ட் சோ இப்போ எழுதுற இந்த dy அப்படிங்கறது இந்த போஷன் சரியா சோ இந்த போஷன்ல எந்த போஷன் அப்படினா pts சோ இந்த போஷன்ல pts இதுல dy சரியா இந்த dy equal to இங்க வந்து இது ரேடியஸ் அதாவது xங்கிறது ரேடியஸ் x d θ சரியா x d θ சோ dy x d θ சரியா ஓகே சோ இப்போ பாருங்க இந்த d θ இருக்குலையா இந்த d θ இங்க இருக்கு இந்த d θ-வை நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சோ d θ-ங்கிறது என்ன dx r அப்ப dy x இந்த d θ பதிலா dx by r சரியா so dy equal to x into dx divided by r so இது வரைக்கும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் so dy equal to x into dx by r இப்போ நான் என்ன பண்ணப் போறேன் அப்படினா இந்த dy வந்து எனக்கு கிடைச்சது சரியா இந்த dyங்கிறது எனக்கு கிடைச்சது எனக்கு தேவை என்ன இந்த entire y வந்து எனக்கு தேவை சரியா அந்த entire yங்கிறது தேவை so அந்த entire y வேணும்னா நான் என்ன பண்ணனும் இந்த dyங்கிற இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணனும் இன்டகிரேட் பண்ணனும் அது இன்டகிரேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த r இருக்குலையா r க்கு பதிலா இந்த டம்ஸ் நான் என்ன பண்ணனும் அப்படினா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சோ அந்த சப்ஸ்டிட்யூஷன் பார்ட் வந்து நான் இந்த இடத்துல எழுதுறேன் சோ இந்த dy equal to x into dx by r so x into dx divided by r so divided by r போடும்போது divided by r க்கு பதிலா என்ன போடணும் e a k square divided by w x so அந்த w x வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும் மேல போயிடும் so dy equal to சரியா w x into x dx divided by e a k square இப்படி கிடைக்கும் சரியா இப்போ இந்த w x into x இது என்னவா மாறும் அப்படினா w x square அப்படினு மாறும் w x square dx divided by e a k square சரியா ஓகே இப்போ இது வந்து dy சரியா இது வந்து dy எனக்கு தேவை அந்த entire y அந்த entire depressionங்கிறது தேவை அப்ப நான் என்ன பண்ணனும் அப்படினா
இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணனும்னா இன்டகிரேட் பண்ணனும். சோ இன்டகிரல் dy போட்டேனா எனக்கு y கிடைக்கும். அப்ப என்ன பண்ணனும், இதல x2 dxங்கிறது வேரியபிள். அப்போ மத்த டம்ஸ் ஃபுல்லா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இன்டகிரேஷனை விட்டு வெளிய எடுத்துக்கலாம். சோ அதை எப்படி எடுக்கறேன் அப்படி பாத்தீங்கன்னா w by ea k square into integral 0 to l x square dx. இந்த லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 0 to l னு ஏ வந்தது அப்படினா அந்த கேண்டிலீவர் டயகிராம்ல உங்களுக்கு அந்த xங்கற போஷன் இங்க இருந்து எது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், qல இருந்து a வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். சோ அந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா தெரியும் qல இருந்து a வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து x. அப்ப என்டையர் அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படினா l. ஏன்னா அதுதான் கேண்டிலீவரோட அந்த லெந்த். சரியா, qல இருந்து aங்கற பொசிஷன் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் x. இப்ப மொத்தமா வந்து அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும், l. அது கேண்டிலீவரோட அந்த லெந்த். சோ இந்த ஈக்குவேஷன் இன்டகிரேட் பண்ணும்போது 0 to lங்கிறது உங்களுக்கு லிமிட்ஸா வரும். சோ இதுக்கு அப்புறம் இத நான் வந்து இன்டகிரேட் பண்றேன். இன்டகிரேட் பண்ணேனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பாருங்க. சோ இங்க w / ea k ஸ்கொயர். சோ x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா எனக்கு x³ / 3 அப்படிங்கறது கிடைக்கும். இதோட லிமிட் 0 to l. சரியா, சோ லிமிட்ஸ் அப்ளை பண்ணேனா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்ப y equal to w l³ / 3 e a k ஸ்கொயர். இதுதான் வந்து இந்த கேண்டிலீவர்னால நமக்கு கேண்டிலீவர்ல கிடைக்கிற அந்த டிப்ரஷன் y, அதுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து இதுதான். இதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த கேஸ்ல டிரைவ் பண்ணிருக்கோம். சரியா, சோ ஒரு கேண்டிலீவர்ல கிடைக்கிற இந்த டிப்ரஷனை வந்து இந்த முறையில தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிரைவ் பண்ணணும்.